அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் வச்சு இஞ்சியை வச்சு நம்ம வந்து ஒரு இஞ்சி மரப்பா செய்ய போகிறோம். ஏன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நோயே வராதுன்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நெல்லிக்காய். இதையும் இஞ்சியும் சேர்த்து வெல்லம் மூணு பொருள் மட்டும் வச்சு இப்போ வந்து இஞ்சி மரப்பா எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காயை வேக வச்சுக்குவோம். ரொம்ப குழைவாக வேக வைக்காம அப்படியே லைட்டாக வேக வச்சுருவோம். அடுத்து வந்துட்டு இதை வந்து தோல் சீவி தூளாக கட் பண்ணி அந்த நெல்லிக்காயோட அரைக்கணும். ஃபஸ்ட் தோல் சீவி கட் பண்ணிக்குவோம். இது தோல் சீவி வச்சுப்பேன். இது தூளாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த அதாவது இந்த ஏழு எட்டு நெல்லிக்காவுக்கு இந்த வெல்லம் அரைக்கப்பு ஒரு இஞ்சி தூள். ஏன்னா அளவு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி வெடி பூட்டாவே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எத்தனை எட்டு நெல்லிக்காவுக்கு இந்த அளவு தான். இப்போ இது வந்து கொட்டையை எடுத்துகிட்டு இது பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். இதை மாதிரி உடச்சி விட்டுட்டு கொட்டையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் தனியாக. கொட்டை தனியாக இது தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஜாரில் போட்டுக்குவோம். இஞ்சியை போட்டுக்குவோம். இது ரெண்டையும் பறக்கணுப்பேன். இப்போ அரைச்சாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வெல்லத்தை போட்டு இதுக்கு நல்லா காய்ச்சணும். கம்பிப்பாக தான் வரணும்னு தேவையில்லை. சும்மா வந்துட்டு நார்மலாகவே தண்ணி மாதிரி இருந்தாலும் போதும். இப்போ இந்த வெல்லத்தை இதில் கொட்டி விடுவோம். நல்லா இது பண்ணிட்டு கரையட்டும். ஜார்லேருந்து எடுத்து வச்சுருந்த இதே அவ்வளோ காரமாக இருக்குது. இந்த வெள்ளத்துக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிடாது. இதுன்னு வச்சுக்கோங்க, வெள்ளமும் நல்லது உடம்புக்கு. நெல்லிக்காய் இஞ்சி மூணுமே சூப்பராக இருக்கும். மூணே கலந்து கொடுத்து வச்சுக்கோங்க. நோய் எல்லாமே எல்லா வீட்டிலுமே இதில் கிடைக்கும். இது கம்பிப்பாக தான் வரணும்னு தேவையில்லை. இப்பயே கொட்டிடுவோம். அதை கொட்டி நல்லா கிண்டிக்குவோம். சிம்லே வச்சு இப்படியே செய்யும் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதில் வந்து ஒரு லெமன் சேர்த்துக்குவோம். லெமன் புண்டுவோம். இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். பிளேட்லேயும் நெய் தடவி நம்ம இது மாதிரி இஞ்சி மரப்பா கட் பண்ணணும். அதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுவோம். எடுத்து பார்த்து இப்படி உருட்டினா உருண்ட மாதிரி வரணும். இன்னும் வரல. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் எடுத்து ஊற்றி பார்ப்போம். ஊட்டுறதுக்கு வருது. இப்போ வந்து நெய் தடவி பிளேட்டில் வந்து தடவி வச்சுருக்கேன். இதை தூக்கி இதில் கொட்டிக்குவோம். நான் சாம்பிளுக்காக தான் கொஞ்சம் ஏழு எட்டு நெல்லிக்காயில் செஞ்சேன். நீங்கள் நிறையா செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இல்லை தட்டுக்கே சின்னதாக இருக்கு பாருங்க. இதை ரவுண்ட் பண்ணிக்குவோம். ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம கட்டி அதை வந்து கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு நிறையா செஞ்சோம்னா உங்களுக்கு கனமாகவும் இருக்கும், கட்டியில் கட் பண்ண வரும். நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா
நெய்யை தடவிட்டு உருண்டை உருண்டையாக ஊற்றி ஊற்ற போகிறேன். இது ஊற்றி வச்சுட்டு வந்து குழந்தைகள் டெய்லி ஒன்று ஒன்று கொடுக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு செரிமானமாயிரும், சத்தும் கூட. அழகாக ஊற்ற வருது பாருங்க, இது மாதிரி ஊட்டி ஊட்டி வச்சுட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு உண்டை இல்லை ஒரு உண்டை இப்படி டெய்லி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நெல்லிக்காய் தனியாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரி தேன் இருந்தால் தேனில் செய்யுங்க, நான் வந்து வெள்ளத்தில் செஞ்சேன். இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்குவோம். இது வந்து உங்களுக்கு நாளாக நாளாக வந்து சாப்பிட்டா தான் இருக்க முடியும், கல் மாதிரி ஆகாது இது உங்களுக்கு. இல்லைங்க இவ்வளோ சாப்பிட்டாங்களா, இதை மாதிரி ஊட்டி 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 வச்சுக்கோங்க. இது வந்து சாஃப்டாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் லைட்டாக இருகிற மாதிரி இருக்கும். இது டெய்லி ஒவ்வொரு உண்டை குழந்தைகள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது, உங்களுக்கு சீக்கிரமும் செரிமானாகி பசி நல்லா பசியை தூண்டும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து நிறையா நெல்லிக்காயில் செஞ்சிங்கன்னா ஒரு பிளேட்டில் நெய் தடவி ஊற்றி அழகாக கட் பண்ணி இஞ்சி மரப்பா அப்படி கூட வச்சுக்கலாம், அதை எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி வச்சுருக்கேன். இது என்ன கல் மாதிரி இருக்காதானா, சாஃப்டாக இருக்கும். நான் செஞ்ச இந்த இஞ்சி மரப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.